இன்னைக்கு லேடிஸ் ஃபிங்கர் ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் எப்படி செய்யறதுன்னு சொல்லி சொல்லலாம். லேடிஸ் ஃபிங்கர் இது வந்து நான் லேடிஸ் ஃபிங்கர் நார்மலாக தான் செய்வாங்க பொரியலில். இதுக்கு ஒரு மூணு பெரிய வெங்காயம், மூணு இல்லைன்னா நாலு பெரிய வெங்காயம், மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மெயினாக வெண்டைக்காய் வந்து நல்லா கழுவிட்டு ஒவ்வொரு வெண்டைக்காவும் ஒரு டிஷ்யூவோ துணியோ வச்சு நல்லா ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு, இந்த கட்டரும் ஈரம் இருக்கக்கூடாது, இதுவும் நல்லா தொடச்சிருக்கணும். அப்போ தான் வந்து அந்த வெண்டைக்காய் வளவளப்பு இல்லாமல் செய்ய முடியும், இல்லைன்னா வந்து அது ரொம்ப வளவளன்னு ஆகிடும். வெண்டைக்காயிலே ஈரம் இருக்கக்கூடாது, கட்டர்லேயும் ஈரக்கூடும். இதெல்லாம் முதல்ல கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு வெண்டைக்காவை பொடியாக கட் பண்ணி வைக்கிறோம். இது கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். வெண்டைக்காய் அரை கிலோ நல்லா கழுவி தொடச்சிட்டு ஈரம் இல்லாமல் கட் பண்ணி வச்சுருக்கேன். மெயின் அதுதான், ஈரமே இருக்கக்கூடாது சுத்தமாக. வெங்காயம் ஒரு மூணு இல்லைன்னா நாலு பெரிய வெங்காயம், மூணு தக்காளி, கறி லீக்ஸு, கொத்தமல்லி, தாளிக்கிறதுக்கு எண்ணெய், அப்புறம் பொடி வந்து மஞ்சள் பொடி, தனி மிளகாத்தூள், வரமிளகாத்தூள், உப்பு, இவ்வளோதான் இதுக்கு தேவையானது. இது ஸ்டார்ட் பண்ணலாம். ஏறத்துக்கு நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா இரும்பு வடிசட்டி யூஸ் பண்ணலாம், அது ஒட்டாமல் இருக்கும். அது ரெண்டும் கரண்டி மரக்கரண்டி யூஸ் பண்ணுறது நல்லது, வளவளப்பு இல்லாமல் இருக்கும். இது நல்லா சட்டி காஞ்சிருக்கு, எண்ணெய் ஊற்றுறேன். ஒரு ஆறு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வெண்டைக்காவை போடணும். இது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மெத்தட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வெங்காயம்லாம் போடாமல் ஃபஸ்ட்டு வெண்டைக்காவை போட்டு அந்த வளவளப்பு போகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணணும். இது ஒரு நாலஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு அரை கிலோ வெண்டைக்காவை போட்டு இது பண்ணுறேன். நான் வதக்கிட்டுருக்கேன். இது வளவளப்புலாம் கம்ப்ளீட்டாக போடுறதுக்கு ஒரு ஃபைவ் சிக்ஸ் மினிட்ஸ் ஆகும். அந்த வெண்டைக்காவை பொறுத்தது, நம்ம தண்ணி இல்லாமல் தொடச்சி வைக்கிறது பொறுத்தது. அதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளிலாம் ஆட் பண்ணலாம். முதல்ல ஆட் பண்ணால் எல்லாம் தண்ணி விட்டு கொல கொலன்னு ஆகிடும் வெண்டைக்காய். இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணுறேன். ஏன்னா வெங்காயம் தக்காளி போட போகிறோம், அதனால் அதுக்கும் சேர்த்து ஆட் பண்ணிடுறேன். ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணுறேன். மிளகாத்தூள் வந்து வெண்டைக்காவுக்கு இந்த வெங்காயம் தக்காளிலாம் ஆட் பண்ணுறோம்ல, அதனால் எதுக்கும் சேர்த்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணும். தண்ணி கண்டிப்பாக யூஸ் பண்ணவே கூடாது வெண்டைக்காய் செய்யறதுக்கு. ஒரு சொட்டு கூட தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது, அப்படியே தான் வேகணும். இதுலேயே ஒரு வளவளப்பு வரும். இப்போ உப்பு போட்டோடனே ஒரு வளவளப்பு வரும். அப்போ சிம்மில் வச்சு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த வளவளப்புலேயே வெந்து போயிடும். தண்ணி கண்டிப்பாக ஒரு ட்ராப் கூட வானலிலேயோ கரண்டிலேயோ கட்டர்லையோ வெண்டைக்காயிலையோ தண்ணியே இருக்கக்கூடாது. வெண்டைக்காயை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு டிஷ்யூ வச்சோ இல்லை துணி வச்சோ நல்லா தொடச்சிட்டு தான் இதை செய்யணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வளவளப்பு இப்படி வந்துட்டுருக்கு. இது அடி பிடிக்காது, சிம் வச்சுருங்க. சிம் அந்த வளவளப்புனால அடி பிடிக்காது. சிம்மில் வச்சுட்டு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு எயிட் மினிட்ஸ் கழித்து திறந்து பார்க்கலாம். இடையில வந்து திறந்து பார்த்து கலரிக்கணும் அப்பப்போ. இது ஒரு செவன் எயிட் மினிட்ஸ் கழித்து வெங்காயம் ஆட் பண்ணும். மினிட்ஸ்லேயே இந்த வெண்டைக்காய் நல்லா வெந்துருச்சு, இந்த வளவளப்பும் போயிருச்சு, தனித்தனியாக உதிரி உதிரியாக இருக்குது. இந்த வளவளப்பு போயிருச்சு, நல்லா லிட் ஓப்பன் பண்ணிட்டேன். வெண்டைக்காயும் ஒரு குக் ஆகிடுச்சு, ஓரளவுக்கு பாதி குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த வெங்காயம் மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணுறேன். இப்போ வெண்டைக்காய் இன்றைக்கி ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த வெண்டைக்காய் வந்து பத்தாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வெங்காயம் தக்காளி இவ்வளோ ஆட் பண்ணி செய்யும்போது பொரியல் கொஞ்சம் நிறையா வரும். நாலு பேருக்கு பத்தலை வெண்டைக்காய் அப்படின்னா அந்த டைம் இது செஞ்சுக்கலாம். இது டேஸ்டியாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். மூணுலேருந்து நாலு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மறுபடியும் லிட் போட்டு திருப்பி மூடி வச்சிடணும். இது அப்படியே வணங்கணும். மறுபடியும் தண்ணியெலாம் ஆட் பண்ணவே கூடாது. தண்ணியே இந்த டிஷ்க்கு மறந்துடுங்க, தண்ணியே ஆட் பண்ணக்கூடாது. இது மறுபடியும் க்ளோஸ் பண்ண போகிறேன். இதுக்கப்புறம் ஃபைவ் மினிட்ஸ் கழித்து தக்காளி ஆட் பண்ணிங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வணங்கிடுச்சு, வெண்டைக்காயும் நல்லா வெந்துருச்சு. இந்த தக்காளியும் கருவேப்பிலையும் மூணு பெங்களூர் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய பெரிய மூணு பெங்களூர் தக்காளியும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணுறேன். இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். இது உப்பு காரம்லாம் வெங்காயம் தக்காளிலாம் அது ரெண்டும் சேர்த்து ஒரு கால் கிலோக்கு மேலே வரும், அதனால் அதுக்கும் சேர்த்து அதனால தான் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கேன். இது இப்போ தக்காளி சேர்த்ததுனால அது கொஞ்சம் தண்ணி விடும், பட் இப்போ பயப்பட வேண்டாம், அந்த வளவளப்பு வராது. இந்த தக்காளி வணங்குற வரைக்கும் அப்படியே சிம்லேயோ மீடியமாகவோ வச்சோ ஓப்பன் பண்ணியே கூட வதக்கிக்கலாம். ஏன்னா இனிமேல் லிட் போட தேவையில்லை, அது நல்லா வெந்துருச்சு.
கொஞ்சம் பொறுமையாக செய்யணும், சிம்லாக மீடியமாக வச்சு செய்யணும், டேஸ்டியாக இருக்கும் இந்த டிஷ்ஷு. இது ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் இது வணங்கிறதுக்கு. இது ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நல்லா தக்காளியெலாம் வணங்கிருச்சு. பொறுமையாக செய்யணும், மீடியமாக வச்சு, இல்லைனா தக்காளி பச்சை வாசம் அடிக்கும். நல்லா வெண்டைக்காவும் நல்லா வெந்துருச்சு, வெங்காயம் தக்காளியும் வணங்கிருச்சு, ரோஸ்ட் ஆயிடுச்சு நல்லா. இந்த எண்ணெயும் வெளியே கசிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம ஊற்றின எண்ணெயும் ஒரு 5-6 ஸ்பூன் எண்ணெயும் இந்த டைமில் கொத்தமல்லி போட்டு இறக்க வேண்டியதும். வெண்டைக்காய் கம்மியாக இருக்கும்போது இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி யூஸ் பண்ணி செஞ்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் அதிகமாகும் காய். இது டேஸ்டியாகவும் இருக்கும். கொத்தமல்லி போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்க வேண்டியதுதான். இது நான்ஸ்டிக் பேன்லேயும் செய்யலாம், இல்லைனா வந்து இரும்பு வானிலையும் செய்யலாம். இரும்பு வானிலையில் செய்கிறது மண் சட்டியில் செய்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தி. இது நான்வெஜ் இதெல்லாம் இரும்பு வானிலையில் செஞ்சால் டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது ஃபினிஷ் ஆகிடுச்சு. இது செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க.